அண்ணா வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்துலேருந்து லோனாதன் பேசுகிறேங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கரைசல் போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், பருத்தி எண்ணெய், இது வந்து வேப்பெண்ணெய். இப்போ நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து இப்போ நம்ம காட்டுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லிட்ரு, வேப்பெண்ணெயில் மட்டும் 2 லிட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 லிட்ரு வேர்வழியாக கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. அதே சமயத்தில் சத்து, NPK, நுண்ணூட்ட சத்தம் எல்லாமே வேலை செய்யுது. நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இப்போ வாங்க இதை மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், எல்லாத்தையுமே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பொங்கண்ணெய், வாங்கி கிட்டத்தட்ட இது ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் அடியில் போகிற கரைஞ்சி இருக்குது. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போயிடும். ஏன்னா அப்பப்போ போய் நம்ம 1 லிட்டராக கலந்துக்கிட்டு இருக்க முடியாது. கலந்து வச்சுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா அடியில் வர தேவைஞ்சு போச்சு. எல்லாமே ஒரிஜினல், நல்லா ஆர்டர் பக்கமே வாங்கினது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி எண்ணெய். இது ஸ்ப்ரேவும் பண்ணலாம், பூச்சி கட்டுப்பாடு நல்லா கிடைக்குது. அதனால் எல்லா எண்ணெயும் கலந்து தான் நான் இந்த ஸ்ப்ரேவுக்கு வச்சுக்குவேன், வேறு வழியாகவும் வச்சுக்குவேன். அதாவது பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த மழை காலத்துக்கு மட்டும் நான் பயன்படுத்திக்குவேன். மழை காலத்துக்கு, இந்த காற்று காலத்துக்கு, மற்றபடி எல்லாமே வேறு வழியாக தான் கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து எடக்கணக்கில் தான், அது வேப்பெண்ணெய் உண்டுனா இருக்கிறதுனால லிட்டரில் ஊற்றி போட முடியாது. இது வந்து கிலோ கணக்கில் தான் நமக்கு கொடுக்குறாங்க 1 லிட்ரு. அதனால 2 கிலோ பார்த்துக்க, 2 கிலோ சொல்லு. வேப்பெண்ணெயெல்லாம் இப்படி மூடி நீக்கும் போதே வாசனை வரணும். 2 லிட்ரு தான் வரமாட்டிருக்குது, மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். 1 லிட்ரு வந்துருச்சு. 2 கிலோ சேர்த்தி ஊத்திக்கணும், அப்பதான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா மண்ணில் விடும்போது சில பூச்சி இனத்தை அழிச்சது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வாசனைக்கு மற்ற பூச்சிகள் வராது. நீங்கள் முக்கால்வாசி இந்த ஸ்ப்ரே பண்ணுறதை நிறுத்திட்டு வேர் வழியாக கொடுக்கறதுலையே கொண்டு வந்துடுங்க. நான் முக்கால்வாசி வேர் வழியாகவே எல்லாமே கொடுத்துட்றது, வேர் வழியாகவே எல்லாமே கொடுத்து கொண்டு வந்துடுறது. மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, அதே சமயத்தில் காசு வேஸ்ட்டு தான். அதே சமயத்தில் நமக்கு முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம பண்ணணும். இப்போ இது கூட வந்து எண்ணெய் வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாது, கொடுத்தோம்னா அது வேலை செய்யாது, மண் கெட்டு போயிடும். அதனால் அதுக்கு வந்து லிக்யூட் வச்சுருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நான் பயோ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது எத்தனை இதை வந்து அதில் ஊற்றிட்டோம்னா, இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறிடும். நான் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெயை கரைக்கக்கூடியது. அதாவது இது வந்து ஒரு லிட்டருக்கு 150 மில்லி, 150னா இப்போ 6 லிட்டர் ஊற்றிக்கணுமா, 6×5 900 மில்லி ஊற்றணும்.
ஒன்று வந்துருச்சு. இல்லை நான் வச்சு அமுக்கிட்டு இருக்கேன்ல. 600. ஏன்னா இது ஊற்றணும்னா தான் அது லிக்யூடாக மாறு. 6 × 7 ஆயிடுச்சா? 8. 900 மில்லி. அப்போ இதில் வேறு கொஞ்சம் பாட்டில் 8 தான் வந்துருக்குது. போதுமா? இப்போ பார்த்தோம்னா இதே இதுலேயே ஊற்றிடலாம். கிட்ட வச்சு காட்டேன். இது பார்த்தீங்க, இதான் வந்து இப்போ எண்ணெயை கரைக்கிறது. இப்போ நம்ம பாருங்கள், அடுத்தது இதை ஊற்றி நல்லா கலக்கிட்டு கரைச்சோம்னா எல்லாம் அப்படியே வேப்பெண்ணெய் வாசம் எப்படி அடிக்குது. இந்த மாதிரி நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால தான் நமக்கு ரிசல்ட் வருது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக எண்ணெய் கரைசல் மட்டுமே கொடுத்தேன். குப்பை மீடியமாக தான் கொடுத்தேன். மற்றது புண்ணாக்குன்னாக்கு எதுவுமே கொடுக்காமல் வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், பருத்தி எண்ணெய், அதோடு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், எல்லா எண்ணெயும் கொடுத்து பண்ணேன். இதுவும் அது கரைக்கக்கூடிய லிக்யூட் தான். இது வேறு கம்பெனி. இருந்தாலும் இது கொஞ்சம் விலை அதிகங்கிறதுனால இது கொஞ்சமாக மட்டும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அதை கலக்கணும் பாருங்க. கலக்கினதுக்கப்புறம் எப்படி கரையுதுன்னு மட்டும் பாருங்க. இது வந்து 1 லிட்டர் கொடுத்தோம்னா போதும். 1 ஏக்கர், ஒரு என்ன சொல்கிறது, 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் அவ்வளோதான் அதுக்கு லிமிட். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அதுவே அதிகம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம கால் நல்லா மாறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி அலசிக்கணும். ஆ, இப்போ நீங்கள் வந்து இந்த லிக்யூடு தான் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் காதி சோப்பு அல்லது சோப் ஆயில் இந்த மாதிரி நிறையா பயன்படுத்துகிறாங்க. நான் பயோவில் பண்ணுறதுனால பயோவாக வேணும் அப்படிங்கிறதுனால இது. இப்போ நீங்கள் சாம்பிளுக்கு வந்து இப்போ இதை விட்டு நிலச்சாச்சு பாருங்கள். இந்த குச்சியில் குச்சி கட்டு, இந்த குச்சியில் இந்த அளவுக்கு நிலச்சிக்கிறது அவ்வளோதான். இப்போ இதை வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி பாருங்கள், தண்ணியாக தான் தெரியுதா? இப்போ இந்த மாவு இதை விட்டாச்சு, அப்படியே மாறிடுச்சுங்களா பால் மாதிரி. சும்மா இதில் இருந்த மட்டும்தான், கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதுக்கே பாருங்கள் எப்படி மாறி இருக்குதுன்னு. இப்போ ஏன் அது மாதிரி பண்ணுறோம்னா, ஒரு வேளை மாறலை, பால் மாதிரி மாறலை, தண்ணியாட்ட தான் இருக்குது, எண்ணெய் மொதக்குதுன்னா மறுபடியும் கொஞ்சம் அந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம காட்டில் போய் நேரடியாக ட்ரிப்பில் விடுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதை ட்ரிப்பில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊற்றிடுறோம் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு இது ஏன் காட்டுன்னா, எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுதுன்னு பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து பால் மாதிரி மாறுற வரைக்கும் தான் ரிசல்ட் கிடைக்கும். இந்த எண்ணெய்ங்கிறதே வரக்கூடாது. அதாவது இது வந்து கொஞ்சம் மங்களாக தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றுனது எல்லாமே கொஞ்சம் ஆயில் ரொம்ப ஹெவியானது. புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், இது எல்லாமே ரொம்ப ஹெவியானது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூர் ஒயிட் வராது. ஏன்னா இது நிழல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இந்த இடம் பாருங்கள், கொஞ்சம் வெயில் படுறதுனால அந்த இடத்துல ஒயிட் தெரியுதான். நீங்கள் இப்படி அடிக்கும்போது அந்த கரையானது லைட்டாக மேலால் எண்ணெயாட்டம் மொதக்கு லைட்டாக வரும். அதாவது நீங்கள் கலக்கலைனா அதை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து நான் 100 லிட்டர் தண்ணியில் கலந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 50 சென்ட்க்கு 1 லிட்டர் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், கலந்துக்கிட்ட அந்த பேர் இதில் தெரியும் பாருங்க, எப்படி வெயிட்டாக தெரியுதா? இது ஏன்னா இந்த மீதி இருந்தா எண்ணெய். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து முழுசாக எண்ணெயோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்புழுவுக்கும் கேட்கும், வேறு அளவுகள் எல்லாத்துக்குமே கேட்கும். உள்ளே இருக்கிற பூச்சி புழு முட்டையிடுறது அனைத்துக்குமே கேட்கும். அதே சமயத்தில் வளர்ச்சிக்கும் கேட்கும். NPK, நுண்ணூட்ட சத்து, இதில் எல்லாமே இருக்குது. என்ன விலை இது அதிகமாக இருக்குது, நம்ம விவசாயிகளுக்கு வந்து விலை அதிகமானது நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இப்போ சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த எண்ணெய் கரைசலே பார்த்திங்கன்னா, நான் 1 வருஷமாக இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய் எல்லாம் வச்சு 1 வருஷம் விவசாயம் பண்ணேன். ரிசல்ட்டெல்லாம் நல்லா தான் வந்துச்சு, ஆனால் விலை அதிகமாக இருக்குது.
அவ்வளோ சத்து இருக்குது இந்த எண்ணெய் கரைசலில். ஆனால் பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி கொடுக்கணும், அது கொடுத்தா அடுத்தது என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரேடியாக எண்ணெய் கரைசலும் கொடுக்க முடியாது. நான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம், ஃபஸ்ட் டைம் மட்டும் 2 லிட்டர் கொடுத்துருங்க ஒரு ஏக்கருக்கு. அதுக்கப்புறம் மாதத்துக்கு 1 டைம் 1 லிட்ரு, அது பயிருக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன பயிருன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க. மரப்பயிர்னால் கவலைப்பட தேவையில்லை. மரப்பயிர்னால் மீனமிலாம் கொடுத்துட்டு இதை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து 100% வெற்றியை தரும். மல்லிகை பூச்செடிக்கு அருமையான ரிசல்ட்டு. நான் இப்போ பாருங்கள், ட்ரிப்பில் போயிட்டுருக்கு நம்ம எண்ணெய் கரைசல். செம்மைக்கு அருமையான ரிசல்ட்டு. ரோஸுக்கு, எல்லா பயிர்களுக்கும், மரப்பயிர்களுக்கே கொடுக்கலாம். நான் இது செலவுன்னு பார்க்கல, கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் இயற்கையான பொருளாக மண்ணுக்கு கொடுக்குறேன். மண் நல்லா பொதுவதுப்பூட ரிசல்ட்டு, நம்ம செலவு பண்ணுறத விட அதிகமான நமக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குது.